ஹாயில் காய்ஸ் நான் உங்களை இப்போ உல் ஃபைடி பேசுகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தமிழ் டைட்டில் பார்த்து தான் தெரிஞ்சிருப்பீங்க. என்னது டாப் கிரிமினல் ரிட்டன் நான் என்ன ப்ரோ சொல்கிறேன், உங்கள் கிளிக் பைட்டுக்கு அளவே இல்லாமல் போச்சு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இல்லை நண்பா, உண்மையிலே டாப் கிரிமினல் ரிட்டன் ஆக போகுது, எல்லா கலருமே ரிட்டன் ஆக போகுது இன்குபேட்டரில். ஸோ அது எப்போ ரிட்டன் ஆக போகுது, எப்படி ரிட்டன் ஆக போகுதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி மேலே நிறைய அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தானுக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. அப்புறம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யோசிக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஸோ அதை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டான் வந்துருந்தீங்க. ஸோ கைஸ் அதேமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேன் நண்பா. சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தலாம். ஸோ ஜெஸி ராயல்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து நம்மளுக்கு அப்கமிங் ஈவெண்ட்ஸில் வரப்போகுது. ஸோ பார்த்துக்கோங்க, லக்கி ராயலில் வரப்போகுது ஜெஸி ராயல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஜெஸி ராயல் தான் நம்ம ஈவெண்ட்டில் வரப்போகுது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பயங்கரமாக இது 6 ஜெஸி கொடுத்துருக்கான் போல இது. என்ன ஒன்று நம்ம சர்வருக்கு அச்சஸில் இதேமாரி வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 50% தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சர்வருக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணி வேறு மாரி இல்லை வேறு அந்த பழைய ஜெஸிங்களே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மிச்ச சர்வரில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கலர் கலராக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜெஸி கலர்லாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜெஸி யார் எல்லாம் இருப்பீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு MP5 தான். ஸோ வேறு லெவலில் இருக்குது லெஜெண்ட்ரி ஸ்கின்னு. ஸோ இந்த ஒரு MP5 ஸ்கின்னு தான் லக்கி ராயில் வரப்போகுது. ஸோ லக்கி ராயில் இது மாதிரி ஒரு ஈவெண்ட் தெரியும். ஸோ அந்த 5 ஸ்டோனை வச்சு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 ஸ்டோன் வச்சு ஒரு ஸ்டோனுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன் ராச்சர், செகண்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டு, அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ரூம் கார்டு, அப்புறம் ஒரு பேக் ஸ்கின்னு, அப்புறம் வந்தீங்கன்னா இந்த MP5 கன் ஸ்கின்னு. ஸோ இதோட பந்து இதோட பவர் வந்து எனக்கு சரியாக தெரியல, இது வேறு ஒரு லாங்குவேஜில் போட்டிருக்கு. ஸோ தெரிஞ்சதுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்றேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஒரு MP5 ஸ்கின்னு தான் நம்ம சர்வரில் வரப்போகுது. ஸோ இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும் சொல்லிட்டு நிறைய லீக்கர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ அதே மாதிரி இந்த MP5 ஸ்கின்லாம் யார் யார் எடுப்பின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அடுத்த ஈவெண்ட்டை பார்க்கறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் அதிக டைமண்ட் வச்சிருக்கீங்களோ, ஸோ எனக்காக நான் கேட்டுக்கிறேன். ஸோ வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க மொக்க ஈவெண்ட்டுக்கு. ஸோ நல்ல நிறைய ஈவெண்ட்லாம் இந்த டிசம்பர் மந்த் இறக்க போகிறானுங்க. எனக்கு கிறிஸ்மஸ்லாம் வருது, பயங்கரமான ஈவெண்ட்லாம் இறக்குவானுங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி நல்ல ஈவெண்ட்டில் செலவு பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ கன் ஸ்கின்னு இது மாதிரி MP5 கன் ஸ்கின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு மட்டமாக ஃபிஸ்ட் ஸ்கின்னு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சொல்லி மட்டமான இதாக ஸ்பின் பண்ணி எடுத்துக்க போறீங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், நிறைய ஈவெண்ட்லாம் வரப்போகுது நண்பா. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமோட் ஷாப்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புது புது எமோட்டாக கொடுத்துருக்காங்க. எதுவும் பழைய எமோட்லாம் இல்லை, எல்லாமே புது புது எமோட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், முட்டி போட்டு கையில் ஹார்ட் வர மாரி, அப்புறம் ஒரு டான்ஸ் ஆடுற மாரி, அப்புறம் ஏதோ கையில் வந்து க்ளவுஸ் மாரி, அது என்னன்னு சரியாக தெரியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதனா ஒரு எமோட் அதாவது நீங்கள் ஸ்பின் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃப்ரீ ஸ்பின்னு நல்லா பெருசாக போடுறாங்க, எடுத்தாலும் ஃப்ரீ ஸ்பின்ல கொடுக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஏதோ பார்த்தி அதேமாரி மேலே நீங்கள் கவனிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா -100% சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பர்சன்டேஜ் ஆஃபர் வச்சு அதுக்கப்படி நம்ம டைமண்ட் வந்து ஸ்பின் பண்ணுற மாரி இருக்கும். என்ன கருமானு ஒன்றும் புரியல. ஸோ இந்த ஒரு எமோட் ஷாப் தான் ஆனால் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ எப்போ வரும்னு தெரியாது, இந்த மந்த்குள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நிறைய லீக்காக சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸோ கண்டென்ட்டே இதுதான். ஸோ டாப் கிரிமினல் ரிட்டன் ஆகும் போது, ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுற பாருங்க. ஸோ எப்போ டாப் கிரிமினல் வந்து ஃபஸ்ட்டு இன்குபேட்டரில் தான் வச்சு இந்த விட்டுருந்தாங்க. ஸோ டாப் கிரிமினல் இப்போ மஞ்சள் கலர், பச்சை கலர், சிவப்பு கலர், அப்புறம் ஒயலைட் கலர்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி திருப்பி இன்குபேட்டரில் வரப்போகுது. ஸோ எப்படி ப்ரோ உனக்கு எப்படி ப்ரோ தெரியும் 100% கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா, 100% கன்ஃபார்ம் இல்லை, ஒரு 50% கன்ஃபார்ம். எப்படி அதுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக ஒரு சர்வே மாரி விட்டுருந்தாங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணும், ரிட்டன் பேக் என்ன வேணும் கேட்கும்போது, நம்ம ஆளுங்க எல்லாம் டாப் கிரிமினல் டாப் கிரிமினல் ரிட்டன் டாப் கிரிமினல் ரிட்டன் சொன்னதுனால டாப் கிரிமினல் ரிட்டன் தான் இப்போ வந்து ஹையஸ்ட் இதாக இருக்கு, ஹையஸ்ட் ஓட்டிங் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயர் மனசு இறக்க பண்ணி என் தெரிஞ்சு இந்த மாதத்துக்குள்ளேயே டாப் கிரிமினல் ரிட்டன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிறிஸ்மஸ் வேறு வருது, ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது டாப் கிரிமினல் ரிட்டன் பண்ணுறதுக்கு இன்குபேட்டரில். ஸோ அதேமாதிரி எப்படி இருந்தாலும் இதுக்கு மேலே டாப் கிரிமினல் விட்டுட்டு இன்குபேட்டரில் விட்டு அதை எடுக்கிறவன் நம்பர் ஒன் அடி முட்டாளன்னு நான் சொல்வேன். ஸோ ஓப்பனாகவே சொல்கிறேன், திருப்பி டாப் கிரிமினல் விட்டு அதை எடுக்கிறவன் சுத்த வேஸ்ட்டு, டைமண்ட் தான் வேஸ்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம். ஏன்னா திருப்பி ரிட்டன் பண்ணிட்டு அதோட ரேர்னஸ் போயிடும். ஸோ ரேர் போயிடுச்சுன்னா இதுக்கு மேலே எடுக்கிறதும் ஒன்று எடுக்காததும் ஒன்று தான் நான் சொல்வேன். ஸோ ஆல் த கைஸ் இந்த வீடியோஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா யோசிக்க யோசிக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும் நம்ம. ஸோ அதில் படிச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிறது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டான் வந்து நிற்கும். ஸோ அடுத்த ஒரு புதிய சந்திக்கும் மாதிரி வீடியோ இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபீல் 40 டாட் பை சி யூ.